கண்களை மூடி நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்தலாம். தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக தேவனுடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தலைகளை வணங்கி நம்மை தாழ்த்தி மாம்சத்தை ஒடுக்கி ஆவியானவர் செயல்படும்படியாய் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். நம்முடைய மாம்சத்தை உடைக்கி நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே வைத்து நம்மை தாழ்த்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் அப்பா, என்னுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு, என்னுடைய பலவீனங்களை நினைத்து கொண்டு, என்னுடைய கஷ்டத்தை நினைத்து கொண்டு, நீர் செய்திருக்கிற நன்மைகளை மறந்திருக்கின்றேன். இந்த காலை நேரத்தில் நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்க போகின்றேன். நீர் நடத்தி வந்த வழிகளை நான் நோக்கி பார்க்கும்படியாக இருக்கின்றேன். ஆபத்துகள், இன்னல்கள், இக்கட்டுகள் என் வாழ்க்கையில் சூழ்ந்த போதும் உம்முடைய பலத்த கரம் என் மீது இருந்திருக்கிறதை நான் உணர்ந்து, அப்பா நான் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கின்றேன் சொல்லுவோமா. இனி நான் பிரச்சனைகளை நோக்கி பார்த்து கொண்டு இந்த இடத்துக்கு வரவில்லை. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் நான் வாழ்ந்த போதும் அதை மேற்கொள்ளும்படியான பலனை தந்திருக்கிற தேவரீர் உம்மை நோக்கி பார்த்து வந்திருக்கின்றேன். உம்மை ஆராதிக்கும்படியாய் நான் வந்திருக்கின்றேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வியாதிகளை நோக்கி நான் வரவில்லை, என் பிரச்சனைகளை நோக்கி நான் வரவில்லை, என் கஷ்டத்தை நோக்கி நான் வரவில்லை, இவற்றின் மத்தியிலும் கூட பலத்த கரமும் வல்லமையான கரமும் தேவ கிருபையும் தேவ பலனும் இறங்கி வந்து என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி இருக்கிறது. அந்த பலத்தை பார்த்து, அந்த தேவனை பார்த்து நான் ஆராதிக்க வந்திருக்கின்றேன், நன்றி செலுத்த வந்திருக்கின்றேன். பாடலை பாடி தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 86வது சங்கீதம் 12வது வசனம், என் தேவனாகிய ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை என் இருதயத்தோடு முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். இந்த வசனம் பாருங்க, என்ன எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் நான் மகிமைப்படுத்துவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், என்னென்ன காரியங்கள் எனக்கு தடையா எழும்பினாலும், என் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். அவர் செய்த நன்மைகளை, அவருடைய நாமத்தை, அவர் செய்திருக்கிற அதிசயங்களை என்றென்றைக்கும் சொல்லி நான் அவரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் வந்தால் என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆண்டவரே அப்பா, என் பிரச்சனைகள் எல்லாம் மாற, மாற்றி அமைக்க உமால மாற்றம்தான் முடியும். ஆண்டவரே என் பலத்தினால் அல்ல, என் பராக்கரத்தினால் அல்ல, தேவாவினாலாக சூழ்நிலை மாறுமே. பார்த்து முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை
நேரத்தில் நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கின்றோம். உம்மை வணங்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக என் உள்ளான மனிதனுடைய ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கர்த்தாதி கர்த்தாவே, என் ராஜாதி ராஜாவே, மேக ஸ்தம்பங்கள் மாத்திலும் அக்னி ஸ்தம்பத்தில் மாத்திலும் எங்களை நடத்தி செல்லுகிற என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவுங்க ஆண்டவர, சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறவரே இறங்கி வந்து எங்கள் மத்தியில் ஆட்டு, எங்களை நடத்துங்க. எங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம், எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். ஆவியானவர் ஆதி நாட்களிலே ஜலத்தின் மீது உலாவியதை போல இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆலயத்தில் நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கிற இந்த இடத்துல உம்முடைய மகிமையோடு கூட அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆண்டவர், அசைவாடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு உள்ளத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நீங்க தொட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெறுமையாய் வந்திருக்கிற நாங்கள், பாரத்தோடு வந்திருக்கிற நாங்கள், சுமையோடு வந்திருக்கிற நாங்கள், ஆண்டவரே வியாதியோடு கேள்விகளோடு வந்திருக்கிற நாங்கள் அதே வண்ணமாய் திரும்பி போக கூடாது, அதே வண்ணமாய் நாங்கள் திரும்பி போக கூடாது அப்பா. உம்முடைய சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி போக வேண்டும். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துல தேவன் இறங்குகிறார். ஆமென், ஆமென். இங்கே இரண்டு பேர் கூடி ஒருமனப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து ஜெபிக்கிறார்களோ, அவருடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, அந்த இடத்துல தேவன் அவருடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கின்றார். துதிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை இறங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் என் ஆண்டவர், அவரை சொல்லி நாம் பாடி ஆராதிப்போமா. மகிழுடன், வேதனையோடு அல்ல, கஷ்டங்களை மறந்து மகிழுடன் கர்த்தரை நாம் ஆராதிக்க போ.
நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நல்லவரப்பா, வாயிலை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. வாயிலை திறந்து சத்தமாய் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறக்கி வைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நாம் துதிக்கலாம். அவர் வந்தால் தான் நமக்கு விடுதலை. அவர் உன்னை தொட்டால் நீ பரிபூர்ண சுகத்தை அடைந்து கொள்வாய். மனிதர்களுடைய வார்த்தையின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் வருகிறது என்று சொன்னார். அதுதான் உன்னை ஆறுதல் படுத்தக்கூடியதா இருக்கிறது. இயேசுவை ஆராதிப்போம். நல்லவர் ஆண்டவரே, ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் எந்த இல்லை.
இயேசுவின் நாமம், நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. அப்பா, உம்முடைய சன்னிதானத்தில் நின்று, தேவாலயத்திலே நின்று தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து ஆராதிங்க. உங்கள் விருப்பத்தின்படி தேவனை ஆராதிங்க. முழங்கால் படியிட வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடலாம். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்துக்கு எல்லா கால்கள் முழங்கால் படியிடும் என்று சொல்லி. தேவனுக்கு முன்பதாய் நாம் முழங்கால் படியிட்டால் எந்த மனிதனுக்கு முன்பதாய் நாம் முழங்கால் படியிட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுக்கு முன்பதாய் பரலோகத்துக்கு நேராக கரங்களை நீட்டினால், கரங்களை உயர்த்தால் எந்த மனிதனிடத்திலும் போய் நாம் கரங்களை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாய் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளும் போது மனிதர்களுக்கு முன்பதாய் என் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கின்றார். தேவனுக்கு முன்பதாய் நாம் தாழ்த்துவோமா? அப்பா, இதோ என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என் தகப்பன் நீர் ஆண்டவரே, நான் நம்பி போகக்கூடியவர் ஒரே ஒருவர் என்றால் அது நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. நான் மனிதனை நம்பி வரவில்லை, என் தகப்பன் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நம்பிக்கை உடையவர் நீர் ஒருவரே, நான் உம்மை நம்பினால் நீ நம்பிக்கை துரோகம் செய்கிறவர் அல்லப்பா. நான் நம்பி ஓடுகிற ஜனங்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நம்பி வரும்போது எனக்கு துரோகம் செய்யாதவர் நீர், என்னை கைவிடாதவர் நீர், என்னை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிறவர் நீர், என்னை மறவாமல் நினைவு கூறுகிறவர் நீர். ஓ, இந்த காலை நேரத்தில் நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. முழு நம்பிக்கையை உம்மீது வைத்து வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? வாழ்வே, என் வழியே, என் ஆதாரம் நீரே சொல்லி தேவனை ஆராதிப்போமா? இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம்.
பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் நாம் அழுது கொண்டிருக்கலாம், நாம் இருதயத்தில் கேள்விகளோடு கூட இருக்கலாம், நம்முடைய இருதயத்தில் அநேக கவலைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம். நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல், நம்முடைய கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவனோவனுடைய உள்ளத்தை அறிந்து ஆராய்கிற கர்த்தர். எனக்கு பிரியமான தேவ சனமே, உன் இருதயத்தை ஆளுகை செய்கிற தேவன், உன் இருதயத்தில் இருக்கிறதை பார்க்கிற தேவன், உன் இருதயத்தில் இருக்கிறதை நிறைவேற்றுகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா, அவரை நோக்கி பார்ப்போமா. இந்த காலை நிறுத்த எப்படியும் நிறைவேற்றுவார், எப்படியும் அலைகள் கொந்தளித்தாலும் உன்னுடைய கரத்தை பிடித்தவர், நீ நம்பி இருக்கிறவர் உன்னை என்றைக்கும் கைவிட மாட்டார், என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் தேவன் மாத்திரமல்ல, உன் தகப்பனாய் கூட அவர் இருக்கின்றார். தன்னுடைய பிள்ளைகள் தவிக்கிறதை எந்த தகப்பனும் பார்த்து சும்மா இருக்க மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக கோடான கொண்டு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமும் மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர், உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறபடினாலே நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், கடந்த தினம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தோடு கூட கடந்த சில வாரங்காலமாக நாம் தேவனுடைய சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த செய்தியானது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது? ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அவர் மிகவும் நல்லவரும் பெரியவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அநேக காரியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபிக்கும் போதும், வேத வசனத்தை வாசிக்கும் போதும்,
ஏதாவது ஒரு பகுதியில் தேவன் நம்மோடு கூட என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளுடைய கர்த்தர், அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திர கைகள் உயர்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. செபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அமேன், ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் கேட்காமல் நம்முடைய வேலையை ஆரம்பிக்க கூடாதுங்க. ஹல்லேலூயா. நாம் செபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிற உண்மைதான். நாம் செபிக்கும் போது நாம் தேவனிடத்தில் பேசுகிறோம். அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் என்ன பண்ணுறாருங்க, பேசுகிறார். அப்போ நாம் செபிக்கிற செபம் விண்ணப்பமாக இருக்கலாம், ஏக்கமாக இருக்கலாம், நம்முடைய விருப்பமாக இருக்கலாம், நம்முடைய ஆசைகளாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அவர் என்ன பண்ணுறாருங்க, பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இப்படியாக ஆல்வின் டோஃப்லர் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் தொழிலதிபரும் எழுத்தாளருமான ஒருவர் இப்படியாக சொன்னார். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், படிப்பறிவு இல்லை. ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், படிப்பறிவு இல்லைன்னு சொல்லுவோம். அப்படி படிப்பறிவு இல்லை என்று சொல்வது அவர்களால் எழுதவோ படிக்கவோ தெரியாது என்பதல்ல, அவர்களால் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்று சொல்றார். இப்போ நம்ம எந்த காரியத்தை கற்றுக்கொள்ளவில்லையோ அதுதான் நம் படிப்பறிவு இல்லை என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்னா சுட்டி காமிக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனத்தையும், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்குள்ள தேறினவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு படிப்பறிவே இல்லைங்க, அவங்க படிக்க தெரியாது, எழுத தெரியாது. உண்மையான அர்த்தம் அது அல்ல. அவங்க கற்றுக்கொள்ளவில்லை, அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காமிக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நாம் அநேக வாரங்களாக சம்பூர்ணமான வாழ்க்கை என்றால் என்ன, நிரம்பி வழிகிற வாழ்க்கை என்றால் என்ன, திருப்தியான வாழ்க்கை என்றால் என்ன சொல்லி சில வாரங்களாக நாம் தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சம்பூர்ணம் இல்லாதது எது என்று சொல்லி. இவ்வளவு நாட்களாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற சம்பூர்ணமான வாழ்க்கை இதுதான், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது என்று சொல்லி அநேக காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கு தேவன் விரும்பாத சம்பூர்ணமுள்ள வாழ்க்கை எது என்று சொல்லி நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்கிற உலகம், நம்ம வாழ்கிற மக்கள், நம்மளை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு போலியான, ஒரு பொய்யான, ஒரு மாயையான காரியத்தை எதிராளியானவன் நம்முடைய இதயத்தில் என்ன பண்ணுறாங்க, விதைத்து விடுகிறான். இப்படி வாழ்ந்தா தான் இந்த உலகத்தில் நீ செல்வம் நிறைந்தவனாய் வாழ முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள இருந்தா தான் நீ என்ன பண்ணுவாய், இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருப்பாய். சில விஷயங்கள், சில காரியங்கள், சில செல்வங்கள் உடைய குடும்பத்திலும், உன்னுடைய வேலையிலும், உன்னுடைய வாழ்க்கையிலும் இருந்தா தான் நீ இப்படிப்பட்டவனாக மதிக்கப்படுவாய் என்று சொல்லி அநேக விதமான போலியான காரியத்தை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணாங்க, திணித்து விட்டாங்க. அப்போ நம்ம அநேக முறை என்ன பண்றோம்னா, இதுதான் சம்பூர்ணமான வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், கார் இருந்தால் போதும், பைக் இருந்தால் போதும், நல்ல துணிமணிகள் இருந்தால் போதும், நல்ல பிள்ளைகள் நல்லா படித்து எல்லாமே நல்லா செல்வமாக நல்லா நிறைந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போது இதுதான் சம்பூர்ணமான வாழ்க்கை என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் சில மாயையான காரியத்துக்குள்ளாகவும் நம்முடைய எதிராளி என்ன பண்ணியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா மயங்கி கீழே விழுந்திருக்கிறோம். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. அது துரதிருஷ்டவசமாக சமையலும் கூட அது என்ன பண்ணுச்சுங்க, முளைத்து விட்டது. இப்படி இருந்தா தான் நீ சம்பூர்ணமானவன், இப்படி இருந்தா தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த உலகம் நமக்கு சொல்லி அப்படியே வளர்ந்து விட்டது. இத்தனை காலமாக ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் வேறு பக்கம் கேட்டிருக்கலாம், அல்லது கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் தேவனிடத்துல சம்பூர்ணம் இல்லாத காரியம் எது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவது பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்குமாக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்குமாக. அப்போ நம் வாழ்கிற உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அதிர்ஷ்டம், செல்வம், இன்றைக்கு இப்படிப்பட்டதான காரியத்துல என்ன பண்ணுங்க, நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே வேதம் நமக்கு என்ன பண்ணுதுங்க, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த வசனம் எதை கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆரம்பம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு என்ன பண்றான்னா, என் பங்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுபடி என் சகோதரத்துல நீ கட்டளையிடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதற்கு மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கெடுக்கிறவனாகவும் வைத்தவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இருக்கிற ஆஸ்தியை நீங்க பாதி பாதியா வச்சுக்கணும், நீ பிரிச்சு வச்சுக்கணும், நீ நல்லா வாழணும்னு சொல்லி பங்கிடுவதற்காக நான் இந்த இடத்துல கடந்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, கேள்வி கேட்கிறார். அப்ப இவனுடைய யோசனையில எங்க இருக்குன்னு சொன்னா, அவன் ஆஸ்தியின் மேல. அப்ப ஆண்டவர் நல்ல ஒரு ஊமை அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாரு. பாருங்க, நல்ல ஒரு ஆஸ்தி செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன் இப்படி இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, எனக்கு இந்த தானியங்கள் அதிகமாக விளைந்து இருக்கிறதே, இதை நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், எனக்கு இருக்கிற களஞ்சியம் என்று சொன்னால், தானியங்களை அறுத்து வைக்கிற ஒரு ஸ்டோர் ரூம், அந்த களஞ்சியத்தை அழித்து விட்டு நான் பெருசாக கட்டி எனக்கு விளைந்த எல்லா தானியத்தையும் என்று எடுத்துருப்ப என்ன பண்ணுவேன், அந்த களஞ்சியத்துக்குள்ளாக வைத்து அந்த இடத்துல வைத்து நான் அழகா நிம்மதியை படுத்து தூங்கிட்டு என்னுடைய பரம்பரை முழுவதுக்கும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கால் மேல கால் போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி மாறு தட்டி கொண்டு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை போல முட்டாள் வேற யாருமே கிடையாது, இன்றைக்கு உன் ஜீவன் போய்விடும், அப்படி சேர்த்து வைத்த தானியம் எங்கே போகும், நீ சேர்த்து வைத்த ஆஸ்தி எங்கே போகும், முட்டாளை போல யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்றாரு. அப்ப இவனுடைய சிந்தனையில எங்க இருந்தது என்று சொன்னா, இந்த உலகத்தின் மீதும் உலகத்தினுடைய இருக்கிறதான செல்வத்தின் மீதும் ஆஸ்தியின் மீதும் அவனுடைய சிந்தனை இருந்தபடினாலே ஆண்டவருக்கு முன்பதாக வந்து எனக்கு பங்கு பிரிக்கும்படியாக நீ கட்டளையிடும் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்ப எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது உன்னுடைய சம்பூர்ணமான வாழ்க்கை அல்ல, இந்த உலகத்துல எது நீ செல்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆஸ்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, இது உன்னுடைய சம்பூர்ணமான வாழ்க்கை அல்ல என்று சொல்றாரு. அப்ப நிறைவான வாழ்க்கை எங்க இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியத்துல அல்ல, நமக்குள்ள இருக்கிறாரே அவரிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல பார்க்கும்போது வெற்றியும் மிகுதியுமாக வாழ்கிற வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, நீ இப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகம் வைத்திருக்க, ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, இந்த காரியத்தெல்லாம் இந்த உலகத்தை மேல வைக்காத, உன் இருதயத்தை இந்த உலகத்தை மேல வைக்காத, உன்னோட இறுதி எங்க இருக்கோ அங்கதான் உன் பொக்கிஷம் இருக்கும், ஆகையினாலே நீ பரலோகத்துல சேர்த்து வைப்பதற்காக பாரு என்று சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு வேற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 6 மாதம் கடுமையாக உழைப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடுகிற தானியமாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், சில வகைகள்லாம் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் வேற ஒரு ஊர்லேருந்து வருகிறது. அவங்களாம் என்ன பண்ணுவோம், 6 மாதம் கடுமையாக உழைத்து சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட நாம் அநேக முறை என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த தேவனை விட்டு வெளியே தான் நமக்கு ஆஸ்தி இருக்கிறது, நமக்கு செல்வமாக தான் இருக்கிறது, நமக்கு இருக்கிறதான காரியங்கள் வெளியே தான் இருக்குன்னு சொல்லி வெளியே தேட என்ன பண்ணுறோம், ஆரம்பித்து கொண்டு இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், அங்கே இல்லை, உன் சிந்தனை அங்கே கொண்டு போகாத, உன் இருதயத்தை அங்கே கொண்டு போகாத, உனக்கு எல்லாம் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லலை, உன்னை ஏழையாக வாழ வேண்டும், அடிமையாக வாழ வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, ஆனால் மாறாக உன் இருதயம் அங்கே போகக்கூடாது என்பதுதான் தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நமக்கு எல்லாம் இருக்குது என்பதில் மெச்சிக்கொள்ள வேண்டும், உண்மைதான், ஆனால் நம்முடைய இருதயம் அதன் மேலே இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறார். ரெண்டாவதாக பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 4:11-13 வேதம் சொல்லுகிறது. இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய எதிராளி நம்ம பின்னாடியோ முன்னாடியோ உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணுவான்னு சொன்னா, இது உண்மை அல்ல, இதுதான் உண்மை என்று சொல்லி மாயையான உலகத்துக்குள்ள தள்ளி தள்ளி என்ன பண்ணுறான், நம்மளை விட்டு விடுவான். ஏன் சும்மா இருக்கிறப்ப கடன் வாங்க, ஒரு 10,000 வாங்க, ஒரு 1,00,000 வாங்க, ஏதோ காரை வாங்க, ஏதாச்சும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவானா, நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் உயர்ந்து விட்டான், நீ என்ன உயரல, நீ போ கடன் பட்டுக்கோ. இந்த எதிராளி என்ன பண்ணுவானா, நம்ம கூட உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், அப்படியே நம்மளை தள்ளி விட்டே இருப்பான். எதிராளின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க சில பேர், ஆண்டவர் தான் சொல்றாரு, உன் சத்துரு எங்கேயும் இல்லை, உன் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிம்பாங்க, தள்ளி தள்ளி விடுவாங்க. அப்படியே நீ போய் அதை சம்பார், இதை சம்பார், இதை செய்ய, அதை செய்ய, அப்படியே நம்மளுடைய சிந்தனை அங்கே போயிடும். கடைசியில் இரவு நேரத்தில் வரும்போது ரொம்ப டயர்டாயிட்டு நான் தூங்குறேன்னு தூங்கிடுவோம். ஆனால் அந்த நாள் நம் தேவனுக்கு கொடுத்துருக்குறோமா, யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்ம இருதயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய எல்லா பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆகையினாலே அங்கே இருந்து வைக்க வேண்டாம். பவுல் சொல்லுகிறாரு, மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன்,
எனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம், மிகுதியான ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகுதுன்னு சொன்னால் போதும் என்கிற மனதோடு கூட நான் இருக்கிறேனே, அதில் தான் எனக்கு என்ன பண்ணுதுங்க ஆசீர்வாதம் வருகுது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இது எல்லாம் பவுல் என்ன பண்ண, நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றாருங்க, நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வசனத்தை நான் முழுமையான வாசிக்க ஆரம்பிக்கிறேன் சீக்கிரமாக. பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். 12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 14 ஆயிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமா இருக்கிறது. வே சொல்லுங்க, நான் தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், குறைவுள்ளவனா இருக்கவும் தெரியும். இதெல்லாம் எனக்கு குறை இருக்கிறது என்பதற்காக நான் சொல்லவில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் செய்யும்படி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலம் காலமாக வருஷம் வருஷமாக ஒவ்வொரு வார வாரமாக தேவன் நமக்கு போதித்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன எத்தனை பேர் அதனுடைய போதிப்பிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் ஒருவேளை நடப்போம் என்று சொன்னால் உண்மையான ஆசுவத்துக்களாக தேவன் நம்மளை வழிநடத்தி செல்லுவார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் உலகத்தில் பிறந்த உடனே ஏதோ ஒரு சௌந்தரியமான இடத்துலையோ நல்ல ஒரு சௌகரியமான இடத்துல அவர் பிறக்கவில்லை. எங்க பிறந்தாருங்க? ஒரு மாட்டு கொட்டாயில பிறந்தார். அவருடைய வாழ்க்கை அங்கதான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா மக்களை என்ன பண்ணாங்க, அவரை தூக்கி வைத்தாங்க. அதே மக்களை அவர் சிலுவையில அறைய செய்தார்கள். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு நேரத்திலும் யாருக்கு முன்பதாகவும் நான் உயர்ந்தவர் என்று சொல்லி சொல்லவே இல்லை. அவர் தன்னை உயர்த்தவே இல்லை, மரண பரியந்தமும் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய போதனை கேட்கிற நாம், அவருடைய வசனத்தை கேட்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குது என்று சொல்லி நாம் நிர்ணயிக்க வேண்டும். அநேக முறை இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சொல்லுங்க. அப்போ அந்த பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம எங்க தேடி, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி தேடி போக 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 அந்த தேடல் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குன்னு சொன்னா, நம்ம இடத்துல ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதை விட்டு விடுகிறது. இப்போ என்னிடத்துல சில காரியங்கள் இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதற்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லி தேடி 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 போகிறோம் இல்லைங்களா, அந்த தேடல் என்ன பண்ணுதுன்னா நமக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிறது, சோர்வை கொண்டு வந்திருக்குது. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம தேடுதலிலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம செலவழித்து விடுவோம். அப்போ எதற்கு பின்பதாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து நம்ம அறிய வேண்டும் பிரியமானவர்களே. ஆகினாலே நம்முடைய தேடல் எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி, இது எல்லாம் உங்களுடைய சம்பூர்ணமான வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 காரியம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7:24-27 இதிலே ஆண்டவர் மிகவும் சுலபமாக எளிமையாக ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் என்று சொன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, நாம் இருக்கிற தரத்துல நம்ம சரியாக நிற்பதை விட்டுவிட்டு நடுத்தரத்தில் இருக்கிறதான தீர்வை காணும்படியாக நம்ம ஓடுகிறோம். நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ எவ்வளவு அகலம் ஆழம் என்று சொல்லி நம்ம பார்க்காதபடிக்கு என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், இன்னும் அதிகமாக உயரம் எது இருக்கிறதோ என்று சொல்லி நம்ம தேடுவதிலே நம் மும்முரமாக காணப்படுகிறோம். ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய அடித்தளம் என்ன பண்ணுங்க, சரியாக இருக்க வேண்டும். என்ன பொறுத்தளவுக்கு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதிகமாக நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய வேலைகளாக இருக்கட்டும், இல்லை அலுவலகத்தில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு விதத்தில் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த காரியம் இருந்தாலும் உயர்வதை விட்டுவிட்டு நம்முடைய அடித்தளத்திலே நாம் சரியாக நிற்கிறோமா என்று சொல்லி நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ ஒருவேளை நம்ம உயர்ந்து கொண்டே போவோம் என்று சொன்னால் கோபுரத்தை போல மேலே போய் கீழே விழுந்துருவோம். ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமாக அவருடைய வேத வசனத்திலும் ஜெபத்திலும் இன்னும் அதிகமாக ஆணி வேர் பிடித்தது போல நம்முடைய வேர் கீழ் நோக்கி ஆழமாக நல்ல அழகாக உட்கார்ந்துருச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து முளைக்கிறது தான் என்ன பண்ணுங்க, ரொம்பவும் தரமானதாக கடந்து வரும். அதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா சொல்லி கொடுக்குறா. வேதம் அதாவது 27 மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7:24-27 வேதம் இப்படியாக முதலாவது தொடங்குகிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான்.
ஆரம்பத்தில் சொல்றார் 25 பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வீடு எங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதுங்க? கண்மலையின் மேல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த கண்மலையா இருக்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு உயர வேண்டும்னு ஆசைப்படுகிறீர்களோ அதற்கு மாறாக எவ்வளவு ஆழமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆணிவர் விட்டு இந்த இடத்துல அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை அதிகமாக யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து யாராவது சொன்னாங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கீங்களா, லீஸுக்கு போயிருங்க, லீஸில் இருக்கீங்களா, சொந்த வீட்டுக்கு போயிருங்க. உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க, ஆனால் தாங்கக்கூடிய ஒரே ஒரு மாத்திரம்தான். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்மை தாங்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான். நம்ம கை மேலே ஓங்கி இருக்கும்போது தான் எல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனால் நம்ம கை தொங்கி போனாலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, உயர்த்தி நம்மளை மேலே வைத்து அழகு பார்க்குற தெய்வனாக இருக்கிறார். அப்போ வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்ம பொக்கிஷம் இருக்கும். ஆகையினாலே அந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயமும் அங்கே தான் இருக்கும். ஆகையினாலே உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அநேக நேரத்துல மணல் மேலே கட்டினது போல சரசர சரசரன்னு மேல என்ன பண்றோம், வர்றோம், கீழே விழுந்த உடனே தூக்கி விட யாருமே இல்லை. நம்மளாம் எழுந்திரிச்சு மண்ணெல்லாம் தட்டி என்ன பண்ணுங்க, மேலே எழுந்திருக்கணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை யார் கேட்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கல்லின் மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போட்டப்பட்ட என்ன பண்ணாங்க, ஒரு வீடாக இருக்கிறார்கள். இவைகளை எவன் கேட்கவில்லையோ அவன் மணலின் மேலே கட்டின வீடை போல இருக்கிறான். மழை வந்தும் புயல் வந்தும் அடித்த போது ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக போய்விட்டது என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை நான் இதை அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர்கள் நான் முதலாவது தொடங்கும் போது பசியும் பட்டினியோடு ஆரம்பித்தேன். ஆண்டவர்களை வந்தோன்னா கொஞ்சம் பெருமை வந்துச்சு, கொஞ்சம் உயர ஆரம்பித்தோம். மறுபடியும் அடித்தார், கீழே விழுந்தோம், மறுபடியும் எழுந்திரிச்சு இப்போ ஓடிட்டு இருக்கிறோம். தேவனுக்குள்ள எப்போதுமே அந்த அடித்தளமானது, ஆண்டவரே நான் எனக்கு எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா போதுமாப்பான்னு சொல்லி பாருங்க, அங்கே தான் உயர்வே இருக்குது. ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், சம்பூர்ணமான வாழ்க்கை மேலே 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 என்று இல்லாதபடிக்கு அடித்தளத்தில் நாம் எங்கே இருக்கிறோம். நம்முடைய தேடுதல் உயரத்தில் இருக்காதபடிக்கு நம்முடைய தேடுதல் நமக்குள்ளே இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம் எல்லோருமாக எழுந்து நின்று இந்த கால வேளையிலே செய்தி கேட்ட வண்ணமாக நாம் தேவனிடத்தில் கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் உயராதபடிக்கு, என்னை உயர்த்துகிற தேவனே உம்மை நோக்கி நான் உயரும்படியாக, ஆழமாக இன்னும் அதிகமாக உயரும்படியாக தேவன் என்னை உயர்த்துங்க என்று சொல்லி நாம் இடத்தில் கேட்கப் போகிறோம். தேவனை பார்த்து கேட்கலாமா? இரு கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் கடந்து வாங்கப்பா என்று சொல். அப்பா, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்த இந்த வசனங்களை கேட்டு நான் புத்தியுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, புத்தியுள்ளவளாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லோருமாக கேட்கலாமா? நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு வருத்தம் இருக்கலாம், நம்முடைய வேலைகளை குறித்து நமக்கு வருத்தம் இருக்கலாம், நம்முடைய சம்பாத்தியத்தை குறித்து நமக்கு வருத்தம் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து வருத்தமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இன்று நாம் கற்றுக்கொண்டது போல சம்பூர்ணம் இல்லாத காரியங்கள் அநேக காரியங்களாக இருக்கு. உலகம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஆனால் இயேசு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளோ அது நிரந்தரம் உள்ளதாக இருக்கிறது. நம்பிக்கையின் தேவனை நோக்கி, அப்பா என் வாழ்க்கையும் என்னையும் முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மளை திருப்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஒன்றுமே இல்லாத சமயத்திலே தோல்வி அடைந்து இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் வரும் பொழுது எல்லா விதமான குறைவையும் அவர் நிறைவாய் மாற்று வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் சம்பூர்ணமான வாழ்க்கை எது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு தேவனிடத்தில் பேசியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் இருக்கிறவங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய இருதயம் என்னுடைய தேடலும் உண்மை மாத்திரமே இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி. ஹல்லேலூயா.
சொல்லலாமா? விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்று படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே வாழ்வே வழியே வாழ்த்துகிறே உம்மை வணங்குகிறே வாழ்வே கர்த்தர்தாமே, நம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேலை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற வேலையில நம்ம உயர்த்துவாராக. இந்த உலகம் தரக்கூடியதான செல்வம் அல்ல, இந்த உலகம் தரக்கூடியதான ஆஸ்தியின் மீது அல்ல, தேவன் தரக்கூடியதான எல்லா காரியத்தையும் நாம் சிறந்திருக்கும்படியாக. தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாய் நம் முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நான் போய்கொண்டிருந்தேன், என் இருதயத்தை ஆளுகை செய்கிற உம்முடைய விருப்பத்தின்படி நான் தேட தேவன் கிருபை செய்யுமையா என்று சொல்லி கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்பிக்கையின் தேவன் நீராக இருக்கிறபடி நாளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் குடியிருந்து உம்மையே நாங்கள் அனுதினம் தகப்பனை சார்ந்திருக்க உதவி செய்யுமையா? எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேறட்டும் தகப்பனப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளை தகப்பனப்பா, இங்கே கடந்து வந்து உம்முடைய வேத வசனத்தையும் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு எடுக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த சூழ்நிலைகள் தகப்பனே நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு தகப்பனை வேறு விதமாக எங்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது ஐயா. வாழ்வாதாரங்கள் முடங்கி போயிற்று ஆண்டவர், குடும்பத்தின் சூழ்நிலைகள் வேறு விதமாக போயிற்று ஐயா. இத்தனை நாள் வரைக்கும் எதை நான் நம்பிக்கொண்டிருந்தோமோ அத்தனை நம்பிக்கை காரியங்கள் எங்களை நம்பிக்கை இழ செய்தது ஐயா. இன்னைக்கு உண்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். சம்பூர்ணமான தேவன், நிறைவான தேவன் நீரா இருக்கிறபடினால உண்மை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நீர் தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் செய்யும்படியாக செபிக்க. எல்லா இருளான காரியங்கள் மாறி போகட்டும் ஐயா. ஜீவனுள்ள தேவன் நீர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்க. அப்பா, உம்மையே நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கையின் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தனை எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஐயா, வழிநடத்தட்டும் தகப்பனை, பலப்படுத்தட்டும் ஐயா, சகாயம் செய்யட்டும் ஆண்டவரே. எப்படியும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடி நாளை உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில தகப்பனப்பா, எங்கள் தேசத்திலே எங்களுடைய தகப்பனை இருக்கிறதான சமுதாயத்திலே எங்களுக்காக அயராது ஆண்டவரே பாடுபட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, காவல்துறைகளுக்காக, நீதிமன்றத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக, ஆண்டவரே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் கூட செபிக்கிறோம் ஐயா. எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு தொற்று நோயும் வரக்கூடாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே, எங்களையும் குடும்பத்தையும் சபையும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் இன்றும் என்றும் அனைவரோடும் எல்லோரோடும் அவர் வருகை மட்டும் எப்போதும் இருப்பதாக. ஆமென்.